ஐயோ பாவம், ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு சில பேரை பார்த்து பாட தோணுது. உன் குரலை கேட்டு அவன் செத்துருவான். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க வாஜிதா கௌசர் பேசிட்டு இருக்கிறது சென்னை வாசி யூடியூப் சேனல்ல இருந்து. அண்ட் இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி விடுங்க. மடப்பட பண்ணது ஒப்பிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆடிய ஆட்டத்துக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்மந்தம் வாஜிதா அப்படிதானே கேட்க போறீங்க. சம்மந்தம் இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஊரில் டிக்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பேன் ஆச்சு. அப்போது டிக்டாக்கர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கலாய்க்கப்பட்டாங்க. முழுசாக சந்திரமுகியாக மாறின கங்காவை பார் சொல்கிற மாதிரி, முழுசாக நயன்தாராவா, த்ரிஷாவா, அசினா, முழுசாக விஜய், அஜித், சூர்யாவாக மாறின இவங்கள பாரு அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து டிக்டாக்கர்ஸ் எல்லாருமே வந்து செமையாக ரோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வயிற்றுச்சில கொட்டிக்கிட்ட நேரமோ என்னவோ தெரியல, இப்போ பப்ஜியும் பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கேமுக்கு ஒரு ஆந்தம்லாம் வச்சு கொண்டாடினாங்க பாருங்கள். ஜெய் பப்ஜி, ஜெய் பப்ஜின்னு அப்படி ஊர்வலம்லாம் வந்துக்கிட்டு அங்கே நிற்கிறோம் நம்ம. டிக்டாக்கர்ஸும் சரி, பப்ஜி ஹேட்டர்ஸும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, வின்னர் வின்னர் சிக்கன் டின்னராடா, வின்னரும் இல்லை சிக்கனும் இல்லை டின்னரும் இல்லை போங்கடா அப்படின்னு. அதுக்கு தான் ரொம்ப ஆடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது, மக்கள்லாம் சொல்கிறாங்க. பப்ஜி கேமை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற அந்த ஒரு ஆப்ஷனால தான் செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. அதனால தான் எல்லோரும் விளையாடவே ஆரம்பித்தாங்க. மொபைல் கேமிங்கே ஒரு புது வகையான லான்ச் இந்த பப்ஜி கேம் தந்தது. பப்ஜி எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்ததோ அதே அளவுக்கு அந்த கேமை யூடியூப்லேயும் ஸ்ட்ரீம் பண்ணி அதையும் காசு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சென்ஸ் டிஜிட்டலாகவும் பப்ஜி கேம் வந்து ரொம்ப நல்லா ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருந்தது. ஒரு ட்ரெண்ட் செட்டராகவும் பப்ஜி லவ்வர்ஸ் மாறிட்டே வந்தாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, பப்ஜியில் கூட டேர்னமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கேஷ் ப்ரைஸஸ் எல்லாம் நிறைய பேர் ஏர்ன் பண்ணாங்க. அண்ட் டோர்னமெண்ட்ஸுங்கிறப்போ கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ பப்ஜி கேமுக்கும் வந்து ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வச்சு உள்ளே வந்து ஒரு நேஷனல் கேம், ஸ்டேட் கேமுக்கு இருக்கிற ஒரு ஹைப் வந்து இந்த இஸ்போர்ட், அதாவது இந்த பப்ஜிக்குமே வந்து தந்தாங்க. அண்ட் இந்தியாவில் இஸ்போர்ட்டுங்கிற ஸ்ட்ரீம் வந்து நல்லா பூஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது உண்மை, அதுவும் இந்த பப்ஜியால் தான். சரி, பப்ஜி தான் போயிடுச்சு, அடுத்து என்ன, ஃப்ரீ ஃபயர் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோன்னா, இல்லை நான் ஸ்னேக் அண்ட் லேடர், கேண்டி க்ரஷ் கூட விளையாடுவேனே தவிர ஃப்ரீ ஃபயர் பக்கம் மட்டும் நான் தலை கூட வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கும்பல். சரி, பல்லு இருக்கிறவன் பொகோடா சாப்பிட்ற மாதிரி, சரி இருக்கிறத வச்சு ஏதோ நம்ம ஓடிட்டு போகலாம் அப்படின்னு சில பேர், இல்லை நாங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறோம் அப்படின்னு அவங்கவுங்க மைண்ட் செட்ஸ் பொறுத்து இருக்காங்க. ஜோக்ஸ் அபார்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அபார்ட், இந்த கேம் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த கேம் வந்து எமோஷன்ஸோடு விளையாடுது. தனியாக அறியாமல் பசங்க வந்து கத்துறாங்க, ஒரு ரியாலிட்டியில் இருக்கிற மாதிரி தே ஆர் ஃபீலிங். இந்த விளையாட்டை விளையாடும் போது அவங்க அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய டிஃபெக்ட்ஸ் இதுக்காக வந்துக்கிட்டே இருந்துச்சு. சைக்கலாஜிக்கலாக தே ஆர் கெட்டிங் வீக், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து இதை பற்றிலாம் பேசினாங்க. பட் அது எதுவுமே நம்ம வந்து கண்டுக்கல. கேமை கேமாகவே பார்த்து விளையாடின ஒரு கூட்டம் இருந்தது, கேமை எமோஷன்ஸாக பார்த்து விளையாடின ஒரு கூட்டமும் இருந்துச்சு. ஒட்டுமொத்த இளைஞர்கள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் முழுங்கி இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் மறுக்கவே முடியாது. ஏன்னா அதுதான் நிதர்சன உண்மை. என்னதான் பப்ஜி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டாக இருந்தாலும், நம்ம அதை எவ்வளோ வந்து கலாச்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்மார்ட்டாக பப்ஜியை பேன் பண்ணிட்டு தான் நினைக்காதீங்க. இப்போது பப்ஜி விளையாடாமல் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்க, சும்மா இருக்கிறதுனால அவங்க வேலை செய்கிறதுக்கு ஒரு ஜாப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு மெம்பர், ஒரு லீடர், அவர் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து கலாய்க்கிற மாதிரி ஒரு ட்வீட்லாம் வந்து போட்டார். என்னதும் கொஞ்சம் வைரலும் ஆச்சு. ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கேமை கேமாக மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி எந்த ஒரு அரசியலும் கொண்டு வராமல், எந்த ஒரு ஏற்றம் தாழ்வும் இல்லாமல், இவங்க அவங்கள ரோஸ் பண்ணிக்கிட்டு அவங்க இவங்கள ரோஸ் பண்ணிக்கிட்டு எதுவுமே இல்லாமல், ரியாலிட்டிக்குள்ளே வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எப்படி முன்னேறலாம், இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நல்ல விஷயங்களை விதைச்சோம் அப்படின்னா நல்ல விஷயங்களே வளரும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை வந்து இங்கே முன்னிறுத்திட்டு உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் அன்டில் பாய் ஃப்ரம் வாஜிதா கௌசர் சைனிங் ஆஃப் ஹியர் ஃப்ரம் சென்னை வாசி. மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஜி லவ்வர்ஸை வந்து நீங்கள் வெறுப்பேற்றணும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப், பார்த்து பத்திரமா இருங்க. கொஞ்ச நாள் தான், எல்லாமே சரியாயிட்டு வருது. எல்லாமே சரியாயிட்டாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை உணர்ந்து லைஃப்பை மேலும் அழகாக கொண்டு போக சென்னை வாசி டீமின் வாழ்த்துக்கள்.